ஒரு பரிக்ஷீணக கதம் பிரபலேன அபியுஜியதே அப்போது கான்ட்ராஸ்டில் பார்த்தோம்னா யுதிஷ்டரன் வந்து இப்போ ரொம்ப க்ஷீணமான நிலைமையில இருக்கானு இல்லையோ அந்த க்ஷீணமான நிலைமையில இருக்கான்னா அவனை எப்படி வந்து க்ஷீணமான நிலைமையில இருந்தா கூட தன்னுடைய ஒரு ஸ்வபாவத்தினால ஒரு பராக்கிரமத்தை காமிச்சுட்டு வந்தான்னா பிரஜைகள் தானாக அந்த அரசனை வந்து ஃபாலோ பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு பீமன் சொல்கிறான் அந்த இடத்துல क्षययुक्तमपि स्वभावजं धाम शिवं धाम दधतं नृपं प्रजाः प्रणमन्ति प्रजे प्रणमन्ति वणङ्गग्र मेन् सेण्ट्रेन्स् अ प्रजाः नृपं नम प्रणमन्ति பிரஜைகள் அரசனை வணங்குகிறார்கள் எப்படி பட் எப்படிப்பட்ட அரசன்னா பிரதிபத் சந்திரம் இவ பிரதிபத் சந்திரம் த்வித்தியா சந்திரம் இந்த மூன்றாம் பிறையை பார்க்க கூடாது ரெண்டாம் பிறையா இருந்ததுன்னா அதை வந்து நமஸ்காரம் பண்ணலாம் பார்க்கலான் இருக்கு ஸோ அதனால ஒரு ரெண்டாம் பிறையில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸோ அந்த சந்திரன் வந்து வளர்ச்சி முன்னாடி இருக்கிறதுனால கண்டிப்பாக வளரப் போகிறாங்கிறது தெரியுங்கிறச்சி அந்த சந்திரனை வந்து நமஸ்காரம் பண்ணுறான் ரொம்பவும் க்ஷீணமாக இருந்த பொழுதிலும் அந்த ரெண்டாவது பேரையில் இருக்கக்கூடிய சந்திரனை நமஸ்காரம் பண்ணுறான் க்ஷயுக்தம் அப்படி இப்போ இது எல்லாமே வந்து த்விதியாபி பக்தியில் இருக்கிறது வந்து நிருபம்னு அரசனுக்கு போக போகிறது ஸோ க்ஷயுக்தம் அப்படி க்ஷீணமாக இருந்த பொழுதிலும் ரொம்ப ஒரு வீக் இன் பவர் பலவீனமாக இருக்கக்கூடியவனாக இருந்தபொழுதிலும் ஸ்வபாவஜம் தனக்குன்னு வந்து ஸ்வபாவமாக சகஜமாக இருக்கக்கூடிய சிவம் சிவம்ங்கிறச்சி எல் மங்களகரம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல மல்லிநாதர் வந்து சர்வலோக ஆஹ்லாதகம் எல்லா ஜனங்களையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய தாம தாமன தேஜகா பிரகாஷம் அந்த பிரகாஷம் எப்படி க்ஷாத்திரம் தேஜகா ஒரு க்ஷத்ரியனுக்கு உண்டான ஒரு தேஜஸ் அது வந்து எல்லாருக்கும் வந்து நன்மையை கொடுக்கக்கூடியது சிவம் தாம ஸ்வபாவஜம் வேற இயற்கையாக ஒரு அரசனுக்கு இருக்குது ஆனால் இப்போ வேணால் க்ஷீணமாக இருக்கலாம் ஆனாலும் அந்த தேஜஸ்ஸை அவன் தரிசின்னு இருக்கக்கூடிய தததம் நிருபம் அரசனை இன்னொன்று அந்த அரசனுக்கு என்ன அப்ஜெக்ட் கொடுக்குறாருன்னா சமிருத்தையே உத்திதம் இப்போ வேணால் வந்து க்ஷீணமான நிலமையில் இருக்கலாம் ஆனால் அவன் வந்து ஒரு உற்சாகத்தோடு இருக்கான் கண்டிப்பாக வந்து தான் வளரணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருக்கான் சமிருத்தையே உத்திதம் உத்தி உத்திதங்கிறச்சி உத்தியுக்தம் ஒரு வளரணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவன் வந்து பிரயத்னப்பட்டுருக்கருச்சி ஒரு உத்தியமம் ஒரு எஃபர்ட்டை காமிச்சான்னா அப்போது கட்டாயம் ஜனங்கள் வந்து அவனை ஃபாலோ பண்ண போகிறான் ஸோ இப்போ என்ன க்ஷய யுக்தம் அப்படி பலவீனமாக இருந்த பொழுதிலும் ஸ்வபாவஜம் தாம தததம் ஸ்வபாவஜம் சிவம் தாம தததம் ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய ஷிவம் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய எல்லாரையும் வசீகரணம் பண்ணப்படுற பண்ணுறதுக்கு ஒரு க்ஷமம் யோகியதையுடைய தாம ஒரு கடைய தேஜஸ்தான் தரித்து கொண்டிருப்பவனை சமிருத்தையே உத்திதம் வளருவதற்காக உற்சாகத்தை செய்யக்கூடிய அதே இங்கே வந்து சந்திரனுக்கும் அது ஒட்டி வரும் அது அப்புறம் பார்ப்போம் வளர் வளருவதற்கு ஒரு உற்சாகத்தை காண்பிக்கும் நிருபம் அரசனை பிரஜாகா ஜனங்கள் பிரதிபத் சந்திரம் இவ பிரணமந்தி இப்போ இந்த மாதிரி வளர்ச்சிக்காக உத்தியோகம் செய்யக்கூடிய அந்த அரசன் மேலும் எப்படி இருக்கான்னா அனபாயங்கிறார் இஃப் ஹி இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒரு ப்ராக்ரஸ் அப்போது கண்டிப்பாக அனபாயம் அவனுக்கு வந்து வினாசம் ஏற்பட போகிறது இல்லை அதுவும் ஒரு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிறேன் தான் அவர் சொல்கிறார் உத்திதம் அயேவ அனபாயம் அத்தையேவ அவினாசினம் ஸோ வளரணும்னு ஆசைப்படுறதுனால இப்போ இன்னைக்கு வளர்ந்துச்சான் நாளைக்கு வந்து அவன் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்கிறது கிடையாது அந்த அரசன் அதனால் கஷய யுக்தமபி க்ஷீணமாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய ஸ்வபாவமான ஒரு கல்யாணத்தை நல் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேஜஸ தரிசின்னு இருக்கான்னா ஒரு அரசன் மேலும் சமிருத்தி உயரணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவன் வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டுருந்தான் காரியம் செஞ்சுட்டு இருந்தான்னா அதனால் அனபாயம் விநாசமே அடையாத இருக்கக்கூடிய ஒரு அரசனை பிரஜாகா ஜனங்கள் பிரதிபச்சந்திரமிவ பிரணமந்தி ரெண்டாம் பிற இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை போல் நமஸ்கரிக்கிறார்கள் அந்த சந்திரனுக்கும் வந்து ஒரு தேஜஸ் எப்படி இருக்குதுன்னா க்ஷீணம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அதனுடைய ஒரு நேச்சுரல் காந்தி ஸ்வபாவஜம் இது வந்து எங்கேருந்தோ வரக்கூடிய ஒரு காந்தி இல்லை ஸோ ஸ்வபாவஜம் தாம அதனுடைய ஒரு நேச்சுரல் பிரகாஷம் அதை வச்சுருக்கு அட் த சேம் டைம் சமிர்தையே உத்திதம் அது மேலும் மேலும் வளரதான் போகிறது அந்த ரெண்டாம் பிற சந்திரன் அனபாயம் நாசம் அடைய போகிறது இல்லை ஏன்னா திருப்பியும் நாசம் அடைஞ்சா மாதிரி இருக்குது க்ஷீண நிலைமையில இருந்தாலும் மேலே அடுத்த நாள் அது இன்னும் வளரதான் போகிறது அதனுடைய பிரகாஷம் பூர்ணிமா வரைக்கும் அதனால் அந்த பிரதிபத் சந்திரம் எப்படி அந்த ரெண்டாம் பெற சந்திரனை நமஸ்காரம் பண்ணுறாளோ ஜனங்கள் அதே போல் இந்த அரசனை வந்து வணங்குவார்கள் என தே சி ப்ராமிஸ் இன் ஹிம் அதனால் க்ஷயுக்தம் அப்படி ஸ்வபாவஜம் ததகம் தாம சிவம் சமிருத்தையே பிரணமந்தி அனபாயம் உத்திதம் பிரதிபத் சந்திரமிவ பிரஜா நிருபம் நெக்ஸ்ட்

கோ கோஷ தண்டையோ கிருத்த நிர்ணய நயா கோஷ தண்டையோகோ கலு கலூ இங்க வந்து பிரபு அஹ் ஆஹ் சூன்யமாக இருக்கிறவனுக்கு வந்து உற்சாகமுங்கிறது இருக்க போறது இல்ல அதனால அந்த நயம் வந்து நீதி சாஸ்திரம் இருக்கே அந்த நீதி சாஸ்திரம் வந்து ஒருத்தனுக்கு ஒரு கோஷம் தண்டம் இவைகளுக்கு ஒரு பிரபுவாக இருக்கும் தன்மை அந்த அதுக்கு அதுக்கு உற்பத்தியாக இருக்கு அந்த நயஹா நீதி சாஸ்திரம்ங்கிறது இந்த இடத்துல நீதி சாஸ்திரம்ங்கறிச்சு ராஜா ராஜ எடுத்துக்கணும் சரியா அதனால அவன் வந்து விதேய பதேஷு லோகா நியத்தி இவ தக்ஷதாம் அனுருத்யதே ஒரு பாலிசி அவன் ஃபாலோ பண்ணான்னா அந்த பாலிசிக்கு வந்து அஞ்சு விதமான ஒரு அங்கங்கள் இருக்கு சுகிருத பஞ்சாங்க விநிர்ணயா நயா நீதி சாஸ்திரத்தை உருப்படியா ஃபாலோ பண்ணாம்னா அவனுக்கு வந்து கோஷ தண்ட இது வந்து நிச்சயமாக அவனுக்கு வந்து இதுக்கு காரணமாக ஆகும் அந்த நீதி சாஸ்திரமாங்கிறது நீதி அதாவது நயா கோஷ தண்டையோஹோ பிரபவா கலு சோ இன்னைக்கு வேணா இந்த ராஜா வந்து ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கலாம் ஆனா அவன் வந்து ப்ராப்பரா நீத்தி சாஸ்திரத்தை அஞ்சு விதமான அங்கங்களுடன் கூடின அந்த நீத்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினான் நாளைக்கு அவனுக்கு தானா கோஷம் தண்டம் அந்த சைன்யம் தண்டமுங்கிறது சைன்யம் கோஷங்கிறது வித்தம் செல்வம் இந்த ரெண்டுமே தானா வந்து அவனை சேர போறது அவனுக்கு ப்ராப்ளமே இருக்க போறது இல்லை ஏன்னா இது ரெண்டும் தான் உங்களுக்கு உனக்கு வந்து பிரபுசக்தியினுடைய மூலம் உற்சாகம் உற்சாகத்தை ஆனா உற்சாகம் இருக்கணும் அவனுக்கு அந்த உற்சாகம் இருந்ததுனால் தானா அவனுக்கு வந்து அந்த நீதி சாஸ்திரத்தை உபயோகப்படுத்த போறோம் அதனால கோஷம் தண்டமுங்கிறது ஏற்பட போறது அவனுக்கு ப்ராப்ளம் இருக்காது சரியா கிருத பஞ்சாங்க விநிர்ணயா அந்த பஞ்சாங்க விநிர்ணயாங்கிறது அஞ்சு அங்கங்கள் வியாக்கியானத்துல இருக்கும் கர்மணாம் ஆரம்ப உபாயா புருஷ திரவிய சம்பத்து தேசகால விபாக வினிபாத பிரதீகாரா இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த அஞ்சு அங்கங்களும் ஆக்சுவலா பார்த்தா துரியோதனன் இதுல வனைச்சர் வக்தியில பார்ப்போம் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கலாம் அழகா கர்மனாம் ஆரம்ப அந்த ஆரம்ப உபாயம் கருச்ச எந்த செயலா இருந்தாலும் அது வந்து சரியான முறையில அதுக்கு வந்து ஆரம்பம் பிகினிங் நன்னா இருக்கணும் பிகினிங் நன்னா இருந்து தானா அது போற பாதையில அது போயிடும் அது வந்து எண்டு வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சிடும் பிரச்சனையே இருக்காது ஸோ பிகினிங் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தானே மங்கள ஸ்லோகத்துக்கு நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதே மங்கள ஸ்லோகமாவது இருக்கணும் இல்லை மனசுலேயாவது அந்த பகவானை நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு விக்னமே இல்லாத எல்லாம் முடியணும்னு நினைக்கிறோம் அதனால ராஜாக்களுக்கும் நீதி சாஸ்திரம் பொறுத்த வரையிலும் எந்த ஆக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உனக்கு ஆரம்பம் ரொம்ப முக்கியம் அந்த அந்த பிகினிங் வந்து வந்துருதுனா பிரச்சனை இருக்காது பின்னாடி போக போக சோ கர்மணாம் ஆரம்ப உபாயகா அந்த கர்மணாம் ஆரம்ப உபாயம் அவனும் பலானுமையாகவா ஆஹ் ஒரு இடத்துல சொல்லுவான் அவன் அவன் என்ன செயல் ஆரம்பிச்சாங்கிறது அவன் பண்ண செயலினுடைய பலனை பார்த்துதான் எல்லாரும் வந்து முன்னாடி அவன் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் தான் அப்படின்னு அனுமானம் பண்றாங்கிறார் துரியோதனனை பொறுத்தவரை இல்லையா கர்மணாம் ஆரம்ப உபாயா அடுத்தது புருஷ திரவிய சம்பத்து இந்த புருஷ திரவியங்கிறச்சு அந்த பரித பரைய தரானு தன்னை வந்து சுத்தி அவன் ஆள வச்சுக்கிறான் எல்லாரையும் எப்படி அதாவது அனுஜீவி சாத்கிருதாக அனுஜீவி சாத்கிருதாகனு உரிமை இந்த வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் தான் அவனுக்கு வந்து பின்னாடி அவன் இந்த காரியத்துக்காக பண்ணிருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியறது இல்லையா அடுத்தது புருஷ திரவிய சம்பத்துக்கு வந்து அந்த பந்து ஜனங்கள் மாதிரி ட்ரீட் பண்றான் பரிஜனங்களை வந்து பந்து ஜனங்கள் மாதிரி பந்து ஜனங்களை கிருதாதிபத்யாமிவ சாது பந்துதாம் அப்படின்னு முடிப்பாரு அந்த ஸ்லோகத்தை சோ புருஷ திரவ்ய சம்பத்து இது ரெண்டும் இருக்கணும் அதுக்கப்புறம் தேசகால விபாகம் நக்தம் திவம் விபஜ்ய சொல்றான் இல்லையா அந்த அந்த ஸ்லோகத்தை பாத்துக்கோ அப்புறம் வினிவாத பிரதீகாரகா என்ன தப்பு நடந்தாலும் அதை வந்து சரியான தண்டனையை விதிச்சு அவன் பண்றான் சுதேபி பிள்ளையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவன் வந்து தப்ப வந்து பொறுத்துக்கிறது இல்லைன்னு சொன்னார் அப்புறம் காரிய சித்தி காரிய சித்தி தான் உனக்கு வந்து அந்த பின்னாடி அவனுக்கு ஏற்படுற பலன் என்ன ஜனங்கள் வந்து உன்னுடைய பேரையே மறந்துருவா போல இருக்கு அப்படிங்கிறது காரியசித்தி இந்த அஞ்சு அங்கங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவனுடைய நீதி சாஸ்திரம் இருக்கு அதனால இன்னைக்கு அவனுடைய கோஷ தண்ட எல்லாமே பிரபவம் ஒரு ஒரு அதை வந்து உற்பத்தி பண்ணிருக்கு ஸோ ஒரு ஒரு நல்ல வளத்தோட அவனுடைய ராஜ்யம்ங்கிறது இன்னைக்கு இருக்கு இத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாட் இந்த ஸ்லோகத்து படி இல்லை இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரையில் அவன் என்ன சொல்றான்னா பீமன் வந்து குத்தி காமிக்கிறது என்னன்னா கிருத பஞ்சாங்க விநிர்ணயா நயகா அஞ்சு விதமான அங்கங்களினால் ஒரு கிருத விநிர்ணயா அதை வந்து சரிவாறு நம்ம வந்து ஒரு பிரிச்சு அதை எம்ப்ளாய் பண்ணியிருந்தோம்னா இஃப் இட் இஸ் வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாலிசி நயகா அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்க அந்த ஒரு சாஸ்திரம் நீதி சாஸ்திரமானது எதற்கு பிரபகா ஒரு உற்பத்தி ஸ்தானமாக ஆயிடுறது கோஷ தண்டயோகோ கோஷம் பணம் அண்ட் சைன்யம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு உற்பத்தி ஆயிடுறது கோஷகா அர்த்தராசிஹி தண்டகா சதுரங்க சைன்யம் தண்டகாங்கிறச்சி ராஜா பண்ணக்கூடிய ஒரு இது பல அர்த்தங்கள்ல இருக்கு தண்டங்கிறது இந்த இடத்துல வந்து அஹ் சதுரங்க சைன்யத்தை எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த கோஷம் அண்ட் தண்டம் இது ரெண்டு தான் பிரபு பிரபுசக்தியை காமிக்கக்கூடியது ராஜாக்கன்ன சக்தி மந்திரசக்தி கிரியாசக்தி மூணு இருக்கு இல்லையா அதுல சக்திங்கிறது என்னன்னா கையில காசு இருக்கணும் அப்பதான் பிரஜைகளை நன்னா நம்ம வந்து பார்த்துக்க முடியும் பிரஜைகளுக்கு செலவழிச்சு ஒரு ஒரு ராஜ்யம் வந்து வளமோட இருக்க முடியும் வளமோட இருக்கிற ராஜ்யம் இம்மிடியட்லி மத்தவாள்லாம் அட்டாக் பண்றதுக்கு ஒரு டார்கெட்டாக போயிடுறது அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக ஒரு சைன்யம் போனோம் அது தண்டகா சோ இது ரெண்டும் தான் ஒரு அரசனுடைய ஆளுமைங்கிறத காமிக்கிறது அப்படின்னா சரியான வகையில் அஞ்சு அங்கங்களுடன் இருக்கக்கூடிய நீதி சாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுனாலதான் சஹா அந்த நீதி சாஸ்திரமானது விதேய பதேஷு தக்ஷதாம் அனுருத்தியதே விதேய விதேய விதேயம் எது செய்ய வேண்டுமோ அந்த வஸ்து அந்த செயல்களில் க்ஷிப்ரம் சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த இந்த பாலிசிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அதாவது விதேய பதேஷு தக்ஷதாம் அனுருத்தியதேன இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் எல்லா ரைட்ட அஞ்சு அங்கங்கள் உண்டான நீதி சாஸ்திரம் இது வந்து தியரி பர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது சைன்ய சக்தியும் சரி வித்த சக்தியும் நமக்கு கொடுத்து இந்த அஞ்சு அங்கங்களுடைய நீதி சாஸ்திரம்னு சொல்றது தியரி பிராக்டிக்கல் அஸ்பெக்ட் என்ன அந்த நீதி சாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற விதத்துல பிரயோகம் பண்ணணும் ஒரு உற்சாக சக்தியோட பண்ணணும் விதேய பதேஷு விதேய பதேஷு காரியஸ்தலங்கள்ல சக நயஹா அந்த நீதி சாஸ்திரமானது தக்ஷதாம் அனுருத்தியதே ஒரு ஒரு குஷலதா தேர்ச்சியை எதிர்பார்க்கிறது இது அல்லது ஒரு தட்சகான குஷலத்துவம் எக்ஸ்பர்டிஸ் அந்த எக்ஸ்பர்டிஸ் இல்லாத அது வேஸ்ட் எது போல அப்படின்னா லோகா நீதும் இல்லை மனுஷனுக்கு வந்து என்ன ஐ திங்க் ஃபேட்டையும் ஃப்ரீவில்லையும் கம்பேர் பண்ற ஒவ்வொரு பர்சன் பாரதியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபேட் சிமிலர் டு ஃப்ரீ வில்லுங்கிறார் இங்க வந்து ஹீ ஷுட் ஹேவ் தி எக்ஸ்பர்டீஸ் டு எம்ப்ளாய் எவ்ரி அதுக்கு உண்டான உற்சாகம் அவனுக்கு இருக்கணுங்கிறார் உற்சாகமுங்கிறது ஸ்வயமாக வரக்கூடிய ஒரு எத்தனம் அந்த எத்தனத்தை அதோட இங்க கம்பேர் பண்ணுறாருன்னா நியதிம்மி வேங்கிறார் ஃபேட்டை போலங்கிறார் பாக்கியத்தை போலங்கிறார் பாக்கியமுங்கிறது இங்கே என்ன உலகத்தில் மனுஷாலெலாம் எப்படின்னா தான் வந்து பண்ணணும்னு நிச்சயம் பண்ணியிருப்பாளா இருக்கும் எல்லாம் கூடி வரணுமோ இல்லையோ வேலை சரியில்லை என்னதான் நம்ம நினைச்சாலும் வேலை சரியில்லையோ இல்லையோ அப்படின்னு சொல்லிடுறோமோ இல்லையோ அந்த ஃபேட்டு நமக்கு வந்து அனுகூலமா இருக்கணும்ங்கிறது அந்த ஃபேட் அனுகூலமா இருந்ததுனால் உலகம் உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களானது எப்படி நமக்கு வந்து ஒரு அஹ் ஆஹ் எப்படி உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து ஃபேட்டினுடைய

கிருத பஞ்சாங்க விநிர்ணயா அஞ்சு அங்கங்களில் கிருத ஒரு சரியாக முயற்சி நம்ம எடுத்திருந்தோம்னா இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அப்ப என்ன ஆகுது இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிரபவா கோஷ தண்டயோகோ கோஷம் தண்டம் அதாவது ட்ரெஷரி அதுக்கப்புறம் சைன்யம் இது ரெண்டுத்தையும் உற்பத்தி பண்றதாக ஆகிறது நீதி சாஸ்திரம் தியரி பிராக்டிக்கலா என்ன அந்த நீதி சாஸ்திரமானது விதேய பதேஷோ தக்ஷதாம் அனுருத்தியத்தை கொடுக்கும் வாஸ்தவம் தான் ஆனா அதை எம்ப்ளாய் பண்றவனோட சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குதேயபதேஷோ காரியஸ்தலங்கள்ல தக்ஷதாம் உபயோகப்படுத்தவனுடைய ஒரு நைபுண்ணியத்தை எதிர்பார்க்கறது அல்லது ஒரு எவ்வளவு சீக்கிரமா அவன் வந்து அதை எவ்வளவு கரெக்டா அதை எம்ப்ளாய் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு உற்சாகத்தோட அவன் பண்றானா இல்லையாங்கறத அனுருத்தியத்தை இட் டிபெண்ட்ஸ் ஆன் இட் ஆசிரியத்தை லோகா உலகமானது உலகம் கரைச்சி இங்க லட்சணையா இதை எடுத்துக்கிறோம் உலகத்துல இருக்கக்கூடிய மல்லிநாச்சர் பிரவருத்தகா ஜனகான்னு அக்ரிகல்சரிஸ்ட ஓகே அதாவது ஒரு ஃபார்மர் உழைப்பாளியா இருக்கக்கூடியவன் ஒரு ஃபார்மரா இருக்கிறவள்லாம் எப்படி தெய்வத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காளோ அது போல அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லா விதமான காரியத்துக்குமே நமக்கு வந்து அனுகூலமா தெய்வம் இல்லைன்னா சரிபட்டு வராது இங்க வந்து நீதி சாஸ்திரமானது உபயோகப்படுத்துறவனுடைய உற்சாக சக்தியை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற கோஷதண்டையோஹோ கிருத பஞ்சாங்க விநிர்ணயோ நயஹா

அது படி அந்த படி சோபாய் இது வந்து காமந்தக்கிய நீதி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் முந்தின ஸ்லோகம் இந்த கிருத பஞ்சாங்க விநிர்ணயங்கிற இடத்துல பஞ்சாங்கம் என்ன சஹாய சஹாய புருஷ திரவிய சம்பத் சாதன உபாய கர்மணாம் ஆரம்ப தேசகாலையோ விபாக அடுத்தது மூணாவது நாலாவது வினிபாத பிரதீகாரா ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா எப்படி உடனே சரி கட்டி நம்ம இது சொல்யூஷன் என்னெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் அது வினிபாத பிரதீகாரா அஞ்சாவது சித்திஹி இது பஞ்சாங்க இஷ்யத்தை இதுதான் பஞ்சாங்கம்னு சொல்றது

மனஸ்விங்கிறவன் தன்னுடைய ஆத்ம பௌருஷம்ங்கிறதுல அவன் ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் பிளஸ் அதை வந்து ஒரு இருக்கணும் ஆத்ம பௌருஷம்ங்கிறத கடைபிடிச்சு இருந்தான்னா அவனால வந்து வினிபாத நிவர்த்தன க்ஷமம் செல்ஃப் இது ஒரு வினிபாதம் தவறு அவனுக்கு ஒரு டவுன்ஃபாலுங்கிறது ஏற்பட்டதுன்னா அதுல இருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கிறதுக்கு தன்னை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா முடியும் அவனால அதுக்குதான் சொல்றோம் ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்கணும் ஒரு கிரிட் இருக்கணும் வில் பவர் இருக்கணும்ங்கிறது அந்த வில் பவர்ங்கிறது தான் ஆத்ம பௌருஷம்ங்கிறது எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அந்த அது ஒரு கட்ஸ் இருந்ததுன்னா நம்மளால வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்கும் அது மனசுல தைரியம் ஆகணும் அதுதான் அந்த ஆத்ம பௌருஷம் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அது வந்து யாருக்கெல்லாம்னா அபிமானவதா சோ உற்சாகம் இருக்கிறவன் இதுக்கு அவதாரிக்க வைக்கிறார் மல்லிநாதர் நனும் சோத்சாகசிய அசகாயசிய கதம் அர்த்த சித்திகின்னு கேக்குறாரு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு கோஷம் தண்டம் ஏற்படும் பஞ்சாங்கம் இருக்கணுங்கிற அதுல புருஷ திரவிய சம்பத்து இருக்கணுங்கிற அந்த புருஷ திரவிய சம்பத்து இருந்தாதான் அது வந்து ஒரு ட்ரெஷரிய கொடுக்கும் ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனால வந்து ஆளுமை தனம் ஆளுமைங்கிறது அஹ் அவனுக்கு இருக்கும் ஒரு பிரபு சக்திங்கிறது அவனுக்கு இருக்கும்னு சொன்னோம் இப்ப இங்க என்ன நம்ம அஞ்சு பேர் என்ன பண்றோம் தனியாதானே இருந்துன்னு இருக்கோம் ஆஹ் அசகாயனா இருக்கோமே ஆனா உற்சாகம் இருக்கு யாருக்கு தனக்கு சொல்லிக்கிறான் யுதிஷ்டருக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது ஹி இஸ் தட் என்னதான் இருந்தாலும் யுதிஷ்டருக்கு வந்து இருக்கு வீரத்துவம்ங்கிறது இருக்கும் பிறந்தவர் இல்லையா அதே சமயத்துல அபிமானவாதா அபிமானவாதான்னு மானவே தனமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பொதுவா சொல்றாரு இது எல்லாமே உனக்கு வந்து சாமான்யமா இருக்கக்கூடிய மனுஷர்களை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல வந்து யுதிஷ்டர் கையாள வேண்டிய ஒரு ஒரு மெத்தடாலஜியை வந்து இதுவா சொல்லிகிட்டே வர்றார் விசேஷம் அங்க வந்து உனக்கு பிரதீமானமா இருந்துகிட்டே இருக்கு சிச்சுவேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும் அபிமானவத்த ஒரு மானத்தையே தனமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் செல்ஃப் எஸ்டீம் ஹை செல்ஃப் எஸ்டீம் அவருக்கு இருக்கு ஒருத்தருக்கு அடுத்தது மனஸ்வினஹா ரொம்ப லாஃப்டி தாட்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப உயர்வா உயர்வான எண்ணங்களை கொண்டவருமான அது மாத்திரம் இல்ல பிரியம் பதம் ஆறு ஆருருக்ஷதா ஆருருக்ஷதான் ஆருருக்ஷன்னு ஆரோடும் இச்சன்னு இச்சதி ஆரோடும் இச்சதி இது ஆருருக்ஷன்னு சோ அதுல சஷ்டி விபக்தி வருது ஆறுருக்ஷதா சரியா ஏறுவதற்கு ஆசைப்படுகின்றவர் எங்கே ஏறுறதுக்கு பிரியம் உச்சை பதம் தனக்கு பிடித்தமான உயர்வான ஒரு பதவி வெறும் உச்சை பதம் ஆறு எனக்கு வேணாம் ஆனா எனக்கு வந்து அந்த பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் பாருங்க அப்படி இல்லை பிரியமான விஷயம் இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் அந்த பொசிஷன் பிடிச்சிருக்கு அதனால நான் போகணும்னு ஆசைப்படுறேன் மேனர் அதுக்காக போய் உட்காரணும்னு ஆசைப்படுற ஒரு மனஸ்வி அதனால தான் இத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு சி நீ சஹாயன் இல்லாட்டா கூட ஹீ கேன் டிபெண்ட் ஆன் ஹிம் செல்ஃப் ஆத்ம பௌருஷம்ங்கிறது இருக்கு பாரு ஹிஸ் ஆன் ப்ராவிஸை வச்சுட்டு அவரால வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் இந்த ஒரு ஒரு இப்போ இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது ஒரு குட்டி ஃபால் மாதிரி தானே வாழுக்கு பதிமூணு வருஷம் அந்த காட்டில் இருக்கிறதுங்கிறது இதுல இருந்து உங்களால ஈஸியா திருப்பிட முடியும் இந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமா ஏன்னா அபிமான தனமாக வைக்கலன்னா எதையோ பை ஹுக் கம் அப் அப்படி இல்லை எந்த விதத்துலயும் தனக்கு வந்து ஒரு ஒரு நான் என்ன பார்த்து ச்சே நான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் அதுதான் அபிமானவான் வதஹா அபிமானவான் அப்படிங்கிற புருஷன் அபிமானமுடையவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் சரியா நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அதுக்கு போட்டர் பிரியம் பிடித்த உச்சை பதம் ஒரு பெரிய பெரிய அந்த பதவிக்கு போகணுங்கிற என்ன கேவலமான காரியம் கூட பண்ணி பெரிய பதவிக்கு அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் இருப்பா அப்படி இல்லை கேவலமா எந்த காரியமும் பண்ணக்கூடாது ஐ ஐ ட் பி ஏபிள் டுமாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனா இருந்தா தான் அவனுக்கு வந்து பெரிய பொசிஷனுக்கு அட்டைன் பண்ணுங்கிற ஆசை அந்த இருக்கிற அமையும் சரியா ரெண்டு மூணாவது அது என்ன போட்டார்னா மனஸ்வினஹாங்கிறார் இந்த மனஸ்விங்கிறதுக்கும் அபிமானவதகாக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா அபிமானவதகா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மனசுங்கிறது லாஃப்டி ஐடியாஸ் ஒரு ஒரு ஹை மைண்டடா இருக்கணும் சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணக்கூடாது தப்பு காரியம் இல்லை ஆனா ஏதோ அல்ப விஷயங்கள் பண்றது இருக்கு பாரு அதெல்லாம் இல்ல ரொம்ப உயர்வான எண்ணங்கள் மனசுல இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அவனுக்கு அந்த பவர் வந்து பெரிய சொல்லுவார் சம்மன் எங்க ப்ரொஃபஸருக்கு சொன்னார் இந்த நாலு பேர் வந்து உன்னை மேடையில ஏறி உக்காத்தி வச்சு மாலையை போட்டு நாலு வார்த்தை வந்து ஓஹோன்னு சொல்லுவாளை பத்தி அப்போ ஒரு க்ஷணம் அந்த தலை கிறங்கும் அந்த இடத்துல விழுந்துடக்கூடாது அந்த மனசுல வந்து ஒரு ஹை ஐடியாஸ் இருந்ததுன்னா ஒரு நோபல் ஐடியாஸ் இருந்ததுன்னா என்ன ஹை பொசிஷன்ல இருந்தாலும் விட் பி ஸ்வேட் பை தட் அது இருக்கணும் அங்க அதனால மனசுங்கிற ஒரு அப்ஜெக்டிவா போட்டர் பாப்பா அபிமானவதா மனசுனா பிரியம் உச்சை எங்க அப்பா ராஜா அவப்பா ராஜா அவப்பா ராஜா ஐஎம்ஸ்டு பி இந்த சிச்சுவேஷன் நீ இல்ல உனக்கு பிடிச்சிருக்கு இருக்கணும்னு ஆசைப்படுற அதனாலதான் இந்திர பிரசத்தை எடுத்துட்டு அவர் பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு ஆறா இல்லையா ஆடணும்னு அவருக்கும் ஆசை இருக்கத்தானே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அந்த மனஸ்வினஹா மனஸ்வினஹா ஆத்ம பௌருஷம் இந்த மனஸ்விக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்னுடைய ஒரு பௌருஷம் ஒரு உற்சாகம் ஒரு எஃபர்ட் அவன் பண்ணக்கூடிய செயல் அதுதான் ஆத்ம பௌருஷம்னு பேரு ஆத்ம பௌருஷம் வந்து என்ன பண்ணும்னா வினிபாத நிவர்த்தன கஷமம் ஆலம்பனம் மதம் அந்த ஆத்ம பௌருஷம் தான் வினிபாத அனர்த்தத்துக்கு பிரதீகாரம் வினிபாத பிரதீகாரஹான்னுட்டு பஞ்சாங்கத்துல சொன்னோம் இல்லையோ அந்த இதை எடுத்துக்கணும் எந்த ஒரு அனர்த்தம் ஏற்பட்டாலும் அதை செரிகட்டி கொண்டு வர்றதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆலம்பனம் சககாரி சககாரியாக எது கருதப்படுகிறது மதம் ஆத்ம பௌருஷம் தன்னுடைய ஒரு இது இருக்கே தன்னுடைய ப்ராவஸ் வேலர் இருக்கே அந்த ஒரு கட்ஸுங்கிறது எந்த ஒரு டவுன்ஃபால்ல இருந்து ஒரு மனுஷனை திருப்பி எடுத்துன்னு வந்துடும் ஸோ அபிமானவதா மனஸ்வினா பிரியம் உச்சைப்பதம் ஆருருக்ஷதா வினிபாத நிவர்த்தனக்ஷமம் மதம் ஆலம்பனம் ஆத்ம ரொம்ப முக்கியம் மேலவா நான் நெக்ஸ்ட் भवन्त्य विक्रमम रहयत्त्यापदुपेटमायतिहि नियता लघुता निरायतेर इरायतेर निरा गरियान्न yeah. पदं धृपश्रियः परी टेक्स्ट परी या बिपदह uh, yeah. हम hmm. अ uh, अभिभवन्त्य विक्रमम ओके uh, okay. अभिभवन्ति

இந்த இடத்துல முன்னாடி முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி பின்னாடி வந்து சோ இல்லாத ஒரு பர்சன் யாருக்கு வந்து அந்த ஆத்ம பௌருஷம்ங்கிறது முக்கியம் அந்த ஆத்ம பௌருஷம் இந்து இருந்துடுத்துனா எல்லா விஷயமும் நம்ம அவனுக்கு வந்து சேர்ந்துரும்னு சொன்னோம் இங்க என்ன எடுத்து ஆத்ம பௌருஷம் இல்ல ஒருவனுக்கு அவிக்கிரமம் விபதா அபிபவந்தி அவனுக்கு இப்ப என்ன ஆயிடுறது ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன அபிபவந்தின்னா ஆக்கிராமந்தின்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு வந்து எந்த விதத்துலயும் ஐயோ என்னால முடியாது என்னால முடியாது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுட்டே இருந்தான்னா ஆபத்துக்கள் வந்துதான் தீரும் ஏன்னா எதையுமே பேஸ் பண்றதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது ரைட்டா சோ அவிக்கிரமம் ஒரு பௌருஷம் இல்லாத ஒருவனுக்கு விபதா ஆபத்துக்கள் என்பது அபிபவந்தி அவன் அப்படியே அட்டாக் பண்றது அவனை ஆட்கொண்டு விடுறது உம் கீழே தள்ளி விடுறது அவனை சரியா ரகையதி ஆபத்து ஆபது உபேதம் ஆபத்துக்களோட இருக்கக்கூடிய ஒருவனை ஆயதிஹி ஆயதிகின்னு ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஆனது ரஹயதி அவனை விட்டுடுறது தேர் இஸ் நோ ஃப்யூச்சர் ஃபார் அ பர்சன்

நிராயத்தேகே எந்த ஒரு விதமான ஒரு இதுவும் இல்லாத அவனுக்கு இல்லாத ஒரு பர்சன்னா ஆசன்ன ஆசன்ன பர்சன்ஷய எப்ப வேணாலும் ஒரு பர்சனுக்கு என்ன ஆயிடுது லகுதா நியதா லகுதான ஒரு கௌரவம் இல்லாத தன்மை ஒரு ஒரு சின்ன ஒரு டீக்ரே டீக்ரேட் ஆயிடுவோம் ஆமா கோஸ்ட் கிரேஷன் போட்டிருக்காரு எனக்கு வந்து ஏதாவது இந்த சாயில் ஈரோஷன் மாதிரி தோன்றது மனசுல ஒரு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு நிலைமைக்கு வந்துடுறான் ஒரு சின்ன மனிதனா ஆயிடுறான் ஸோ லகுதா குறைச்சலாக இருக்கும் தன்மைங்கிறது அவனை வந்து அடையறது நீதா இட் இஸ் டெஃபினட் ஃபார் ஹிம் அப்போ லகுதாங்கிறது அகரியான்னு ரொம்ப உயர்வான தன்மை இல்லாத ஒருவனுக்கு அரசன் செல்வம் அப்படிங்கிறது அந்த பதம் ராஜ்யலக்ஷ்மிக்கு ஆசிரியமாக ஒரு ஒரு லகுவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறது இல்ல ஒரு லகு அகரியான்னு லகு பர்சன் இருக்கானே குறைச்சலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சின்ன மனிதன் அவனுக்கு NRPஸ்ரீயஹ பதம் ந भवति ராஜலక్ష్மி ஆனது அவனுக்கு கிடைக்காது சோ அதனால இப்போ என்ன ஆயிடுறது அட்வைஸ் என்ன இவனுக்கு நீ முதல்ல வந்து ஆத்மபৌরஷம் இருக்கணும் அந்த ஆத்மபৌরஷம் இருந்ததனால் நீ யூ கேன் அவர்ட் டிசாஸ்டர்ஸ் நீ வந்து டிசாஸ்டர் வந்து ஒருத்தனுக்கு இல்லனா ஆயதிஹி நிச்சயம் அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு ஃபியூச்சர் ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா அவன் ரொம்ப உயர்வான மனிதனா ஆகறான் ஒரு உயர்வான மனுஷன்னா அவனுக்கு செல்வம்ங்கிறது தானா வந்து சேரும் இது அப்படியே வந்து வியதிகரணமா இருக்கு நம்ம வந்து இது அண்மையமா எடுத்துக்கணும் தட் இஸ் பாசிட்டிவா எடுத்துட்டும் புரிஞ்சுக்கணும் அதை சரியா சோ இந்த இடத்துல பூர்வ பூர்வசிய உத்தரோத்தரம் காரணம் முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு சோ விக்ரமம் அவிக்கிரமம்ங்கிறது விபதாம் காரணம் விபத் யோகா ஆயத்தேகே காரணம் ஆயதே நிராயத்தேகே அதாவது நிராயத்தேங்கிறது லகுதாவுக்கு காரணம் அகரியத்வம்ங்கிறது ஆர் அகரியஸ்தவம்ங்கிறது இது நிருபஸ்ரீக காரணம் அதனால காரணமாலாம் இங்க விபதோ அபிபவந்தி அவிக்கிரமம் ரகையத் தியாபத் உபேதம் நியதா லகுதா நியத்த அகரியான் நபதம் அகரீய்ய கம்பேரிட்டிவ்லி சிம்பிள் ஸ்லோகம் அது இதோடு நிறுத்திப்போம்